வாழ்க வளமுடன். வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டிஷ் வந்து பன்னீர் பட்டர் மசாலா. என்னடா இது ரொம்ப ரொம்ப தெரிஞ்ச டிஷ் தானே, இது என்ன ரொம்ப ஈஸியஸ்ட் தானேண்ணா. அந்த இன்னமும் ஈஸியாக ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சியே வந்து பண்ணுறதுக்கு எப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். பன்னீர் மட்டும் வீட்டில் செஞ்சாலும் சரி, கடையில் வாங்கினாலும் சரி, கொஞ்சம் ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு பன்னீர் எடுத்துக்கோங்க. அதை நல்லா சின்ன சின்ன க்யூப்ஸாக வந்து கட் பண்ணி வச்சுக்கிட்டு, தக்காளி பெரிய தக்காளி ரெண்டு, பெரிய வெங்காயம் ரெண்டு நல்லா சாப் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கணும்னு கூட வந்து ஒரு குடமிளகாவும் வச்சு நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிட்டு போகிறோம். ஈஸியாக இப்போ செய்யணுன்றதுனால கடகடன்னு செய்யணும். ஈஸியாக செய்கிறது மட்டும் இல்லைங்க, ரொம்ப ஷார்ட் டைம் டியூரேஷனில் செய்யணுங்கிறதுனால என்ன பண்ணுங்கள், முதல்ல வெங்காயத்தை வந்து கட் பண்ணுங்க. வெங்காயத்தை வந்து நல்லா போட்டு மிக்சியில் போட்டு நல்லா ஃபைனாக வந்து அரைச்சிடணும். இது வந்து பொதுவாக நம்ம என்ன பண்ணணும்னா, வதக்கி மசிகிற அளவு வதக்கிறது அது. ஆனால் இப்போ வந்து அப்படியே அரைச்சிக்கணும். அதே மாதிரி தக்காளியும் எடுத்து நல்லா அரைச்சிக்கணும். நல்லா அரைச்சி அரைச்சி தக்காளியை தண்ணியெல்லாம் விடாமல் அப்படியே வந்து தக்காளி நல்லா அரைச்சி அதையும் வந்து எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் குடமிளகாவையும் நல்லா அரைச்சிக்கணும். குடமிளகா குட்டி குட்டியாக பீசஸாக போட்டு பண்ணிங்கனாலும் வேறு மாதிரி டேஸ்ட் இருக்கும். இருந்தாலும் இதில் வந்து நீங்கள் அரைச்சி வச்சு பயன்படுத்துங்க. இது வந்து நல்லா பயன்படுத்திக்கலாம். இப்போ ஒரு கடாயில் வந்து நெய் அழகாக ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக வந்து இஞ்சி பூண்டு விழுது வந்து போட்டு நல்லா வதக்கிக்கலாம். உங்களுக்கு வந்து இன்னும் நிறைய மசாலா ஐட்டம்ஸ்னால் பே லீஃபு, ஒரு கிராம்பெல்லாம் கூட இடித்து போட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லா வந்து அந்த ஸ்டாரு அதெல்லாம் கூட போட்டு இடித்து போட்டுக்கலாம். இப்போ நல்லா கிரைண்ட் பண்ணி வச்ச ஆனியனை வந்து, சாப்ட் ஆனியனை நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சு அதை போட்டு நல்லா போட்டு பச்சை வாசனை போகிறத வடக்கு 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 நல்லா போட்டுக்கணும். அந்த இது வாசனை அந்த இது எல்லாம் வந்து சேர்ந்து இந்த ஆனியன் எல்லாம் சேர்ந்து குக் ஆகிட்டு ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், இதை பாருங்கள் நல்ல பபுள்ஸ் எடுத்து பாருங்கள். அழகாக பபுள்ஸ் எடுத்து பாருங்கள். அந்த கீ எல்லாம் இப்போ நம்ம வந்து அந்த மிக்சிலேயே வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு அதையும் வந்து ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு ஹாட் வாட்டர் ஊற்றிங்க. ஹாட் வாட்டர் ஊற்றிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஈஸியாக வந்து உடனே உடனே குக் ஆகிடும். இப்போ வந்து நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க டொமேட்டோ பியூரி இருக்கு இல்லைங்களா, அதை போட்டு அதையும் வந்து அது கூட போட்டு நல்லா போட்டு கலக்கு 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 கலக்குன்னு வதக்க 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 வதக்குன்னு வதக்கிடுங்க. வதக்கிட்டு அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் வந்து அடுப்புலேயே சிம்மில் வைங்க. இதை ஊற்றின பிறகெல்லாம் சிம்மில் வைங்க. அதுக்கப்புறம் வந்து வாட்டர் அதில் ஆட் பண்ணி கொஞ்சம் ஹாட் வாட்டர் லுக்யூம் ஹாட் வாட்டர் ஆட் பண்ணி ஊற்றி அதையும் வந்து பண்ணிக்கணும். வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து கேப்சிக்கமும் ஃபார் டேஸ்ட்டு, அதனால் வந்து என்ன பண்ணுங்கள், கேப்சிக்கமும் இதில் வந்து போட்டு நல்லா வதக்கி அதையும் ஊற்றி கொஞ்சம் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. கல் உப்பு போட்டு அதையும் போட்டு நல்லா கலந்து விடுங்க. கலந்து க்ரீனிஷாக இருக்குது பாருங்கள் அந்த கேப்சிக்கம் போட்டதுனால. ஆனால் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா கலர் வந்து கொதிக்க கொதிக்க சேஞ்ச் ஆகிடும். உங்களுக்கு இப்போ தேவையான அளவு மிளகாய் பொடியும் போட்டுக்கோங்க. கேப்சிக்கத்தோட கூட மிளகாய் பொடி போட்டிங்கன்னா தான் அந்த டேஸ்ட் வரும் உங்களுக்கு. காஷ்மீரி சில்லி வந்து கலருக்காக பயன்படுத்துவாங்க. இது நீங்கள் வந்து கொஞ்ச நேரம் அடுப்பில் வந்து சிம்லேயே வச்சு வச்சுருந்தாலே அது வந்துடும். அந்த இப்போ வந்து என்ன பண்ணுங்கள், நல்லா கொதிச்சிருச்சு, நல்லா வாசம் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ சிம்மில் வச்சுட்டு பன்னீரை வந்து அதில் போட்டுருங்க. பன்னீரை வந்து கீழே இதுக்கு ரோஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் ரப்பரியாக போயிடும். அப்படியே வந்து சாஃப்டனாக இருக்கும் இப்படியே பண்ணாலும், இல்லை கொஞ்சம் வெந்நீரில் ஊற வச்சா கூட நல்லாயிருக்கும். இப்போ நம்ம கேஷ்யூஸ் வந்து பொதுவாக வந்து கேஷ்யூ வந்து ஒரு 10-15 கேஷ்யூ எடுத்து அரைச்சி அதை வந்து தண்ணியில் ஊற்றி ஊற்றலாம். ஆனால் நீங்கள் அது பதிலாக வந்து இப்போவே கூட கொஞ்சம் வெண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் வெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. அது ஒரு வேளை கேஷ்யூவும் இல்லைன்னு வைங்க, பால் இதோ இது வந்து க்ரீமியாக இருக்குது பாருங்கள், நல்லா வந்து ஆடை இருக்கிற பால், இதை வந்து அது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா குக் ஆகி வந்துருச்சு பாருங்கள். இப்போ சிம்மிலே வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா பாருங்கள் கலர்லாம் சேஞ்ச் ஆகி ரொம்ப அழகாக பன்னீர் பட்டர் மசாலா. இன்னும் கொஞ்சம் வெண்ணெய் ஊற்றிக்கோங்க. ரெடி டு சர்வ். டன் டடா.